ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் சென்னை எஃபி அவங்களோட அன்பீட்டன் ஸ்ட்ரைக்கை மெயின்டெயின் பண்ணுவாங்களா பஞ்சாப் வர்சஸ் சென்னை மேட்சோட ப்ரிவியூ தான் போகிறோம் டீடெயிலா பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம சென்னை வசி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பஞ்சாப் ஹோம் கிரௌண்டில் பஞ்சாப் எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாளைக்கு டிசம்பர் எயிட்டீன் மண்டே சரியாக எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் சென்னை மேட்ச் நடக்க இருக்குது ஸோ டேபிளில் சிக்ஸ்த் பொசில் இருக்க சென்னை வசி பார்த்தீங்கன்னா லெவல்த்து பொசிஷனில் இருக்கிற பஞ்சாப் எதிர்கொள்ள போகிறாங்க ஸோ பஞ்சாப் ஃபஸ்ட்டு பஞ்சாப் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு விக்டரி கூட பதிக்கல ஸோ அவங்களோட முதல் விக்டியை தேடிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சாப் வசி பொறுத்த வரைக்கும் அஞ்சு மேட்ச் ட்ரா அண்ட் அஞ்சு மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் ஒரு நல்ல கேம் தான் ஸோ ஸ்டார்டிங் ஒரு மேட்ச் மொகன் பக்கன் சூப்பர் கிரிக்கெட் அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த ஒரு நல்ல டீம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம் பட் அந்த டிசர்வ் கிடைக்காதுன்னு வாங்கலாம் அந்த மாதிரி பஞ்சாப் எஃப்சிக்கு இந்த சீசன் மூவாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எவ்வளோ எவ்வளோ நல்லா பண்ணாலும் பட் அந்த கன்வர்ஷன் கிடைக்கல அண்ட் வின் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட சென்னை மட்டும் தான் ஸோ பஞ்சாபை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் ஃபைஎஸ்எல்லே ரெண்டு முறை மோதிடுவாங்க ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்டில் அந்த வருஷத்தில் லாஸ்ட் டைம் சென்னை என்ப்சி மாதிரி அறியனாலும் பஞ்சாப் ஹோமில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க இப்போ செகண்ட் மேட்ச்சாக அவங்களோட ஹவே கௌண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ என்ன தான் பஞ்சாப் எஃப்சி கிட்ட ஃபைவ் ஒன் தோத்தாலும் அதுக்கு அடுத்த அஞ்சு மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப பயமாக ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோ அடிப்படையாலும் அந்த அளவுக்கு அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குன்னு வாங்குவாங்க ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருந்திருக்கும் அவங்களோட கேம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சூப்பர் கேம் மும்பை சிட்டிக்கிட்ட என்ன தான் ஃபைவ் ஒன் நீங்கள் தோத்தாலும் அந்த பக்கம் மும்பை சிட்டிகிட்ட ஆல்மோஸ்ட் ட்ராக் மேட்ச் ஆடி இருப்பாங்க ஃபைனலாக மும்பை சிட்டி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மூணு ட்ரா ஸோ சென்னை எஃப் சி எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரா பண்ணிட்டு கிடைச்சா வின் பண்ணாங்களோ அந்த போலவே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பெங்களூர் எஃப்சி ஈவன் ஈஸ்ட் பெங்கால்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ட்ரா நிகழ்த்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த பெங்களூர் எஃப்சி மேட்சில் பொறுத்த வரைக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பர் கேம் ஷோ பண்ணிருப்பாங்க இனிஷியலாகவே அந்த லீட் கிடைச்சிருக்கும் பட் அந்த லீடை அழகாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்காது ஸோ டூ ஜீரோ இருந்திருப்பாங்க அவங்க ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஈவன் செகண்ட் ஆஃப்ல ஆல்மோஸ்ட் சென்னை எஃப்சி கேரளா பிளாஸ்டர்ஸ் மேட்ச் மாதிரியே பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி அண்ட் பஞ்சாப் எஃப்சி மேட்ச் மூவாயிரம் ஸோ அந்த லீடை மெயின்டைன் பண்ண தெரியாமல் அது மட்டும் இல்லாமல் ஆப்போனட பேக் பண்ண கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த வருஷத்தில் பெங்களூர் மேட்சில் அவங்க ட்ரா பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்த மேட்ச் ஈஸ்ட் பெங்கால் கிட்ட ஜீரோ ஜீரோ ஆனால் நல்லா நான் போச்சுக்கோங்க ஈஸ்ட் பெங்கால் கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்ட் யுனைடட் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஒரு பிக் விக்ட்ரி கிட்டத்தட்ட ஃபைவ் ஜீரோன்னு நார்த் ஈஸ்ட் யுனைடட் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க பஞ்சாபை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பட் பஞ்சாப் அதெல்லாம் கண்டுக்கல அவங்களோட டீம் கேமை ஷோ பண்ணி கிட்டத்தட்ட பஞ்சாப் எஃப்சி எதிராக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்காலில் ஒரு கோல் கூட ஸ்கோர் பண்ண முடியல ஜீரோ ஜீரோன்னு ட்ரா பண்ணியிருப்பாங்க அவங்களோட அடுத்த மேட்சே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க ஸோ ஈஸ்ட் பெங்கால் மாதிரி ஒரு சூப்பர் கேம் ஷோ பண்ணுவாங்க பட் ஒரு கோலை ஸ்கோர் பண்ணாமல் அந்த மேட்ச் ட்ரால முடிஞ்சிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கோஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபைட்டிங் கேம் நம்ம சென்னைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மறுபக்கம் சென்னை எஃப்சி பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பத்து மேட்சில் மூணு விக்ட்ரி மூணு ட்ரா அண்ட் நாலு லாஸ் ஸோ இந்த நாலு லாஸ்ன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ எவ்வளோ ஸ்டார்டிங்கில் மிஸ்டேக் பண்ணாங்களோ அவ்வளோ க்ளோ இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் சென்னை எஃப்சி ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச் சென்னை எஃப்சி கேமை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த டீம் நெக்ஸ்ட் மூவ் ஆகாது ஸோ டவுட் தான் மாதிரி ஏகப்பட்ட பேர் பிரிடிக் பண்ணவே செஞ்சிட்டு இருப்பாங்க இந்த சீசனை பட் தொடர்ச்சியாக அவங்களோட கேம் படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ண வந்து ஸோ கடைசி ஃபோர் மேட்சில் பார்த்தீங்கன்னா அன்பீட்டன் ரெக்கார்டை வெயிட் வெயிட் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ மூணு ட்ரா அதுக்கப்புறம் ஒரு பிக் வின்னு சொல்லலாம் ஹோமில் ஸ்பெஷலி ஃபேன்ஸ்க்கு எதிராக ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் டிஃபென்ஸ்லேயும் சரி அட்டாக்கிங்லையும் சரி ஸோ பெங்களூர் எஃப்சி அவங்களோட ஹோம் ரவுண்டில் டூ ஜீரோ நம்ம சென்னை என்ப்சி வின் பண்ணிருப்பாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் கிளாஸ்ல எல்லா பிளேயருமே அவைலபுளாக இருப்பாங்க லாஸ்ட் மேட்ச்சில் ஆகாஷாங்கன்ற ஹீம் அலி ட்ரெயினிங்கில் வந்தாலும் மேட்சில் அவைலபிளாக இருந்திருக்க மாட்டாங்க பட் இந்த வாட்டி அவங்க ரெண்டு பேருமே அவைலபிளாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயரும் ஃபிட்டு தான் பட் சென்னை என்ப்சி ஸ்டேட்மெண்ட் இன்னும் அறிவிக்கல யார் இல்லைன்ற மாதிரி இருந்தால் நான் கூட இதில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஒன் வின் பண்ணிருக்கோம் பட் இந்த மேட்ச் பஞ்சாப் எஃப்ஸி ஒரு ஃபைட்டிங் கேம் ஷோ பண்ணுவாங்க ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்போ இருந்தால் பஞ்சாப் வேறு இப்போ இருக்கிற பஞ்சாப் வேறு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஃபைட்டிங் கேம் என்ஜாய்மெண்ட் கேம் நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கோல்ஸ் படி பார்த்திங்கன்னா சென்னை எஃப்சி கிட்டத்தட்ட பதினஞ்சு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட ஃபாரின் பிளேயர்ஸ் ராஃபா கொனர்ஷியஸ் ஜோடன் முறை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பத்து மேட்சில் தலா மூணு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்தியன் கோல் ஸ்கோர்ஸ் தான் நின்ந்தாய் ரெண்டு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஃபருக் சோது வின்சி ரஹீம்லா தா ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ரியான் எட்வர்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் பஞ்சாப் எதிராக ஒரு ஹெடரில் கோல் ஸ்கோரிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம் அந்த வருஷத்தில் பஞ்சாப் எஃப்சி எட்டு கோல் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கோல் கன்சிடர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமே ஸ்டார்டிங்கில் வீக்காக இருந்தாங்கன்னு சொல்லலாம் பதினெட்டு கோல் பதினேழு கோல்ன்ற மாதிரி வாங்கியிருக்காங்க பட் போக போக ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு வருது ஸோ அந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச் மேட்ச் ஸோ கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ பஞ்சாப் தான் நம்ம ஈஸியாக வின் பண்ணிடுற மாதிரி கான்சன்ட்ரேஷன் லூஸ் பண்ணக்கூடாது ஸோ ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக விளையாடி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ சென்னையினோட லைனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வித சேஞ்சஸும் இருக்காது தேவ்ஜித் கோல் கீப்பராக இருப்பார் அண்ட் டிஃபென்சிவில் பார்த்தீங்கன்னா அன்கிட் முகர்ஜி பிகாஸ் எம் ரைட் பேக் லெஃப்ட் பேக் அண்ட் டிஃபென்சிவ் அதாவது சென்டர் பேக்காக பார்த்தீங்கன்னா நிறையா அட்வர்ட் லசாஸ் இருக்க வச்சு தான் இருப்பாங்க நம்மளோட டிஃபன்சிவ் மிட்ஃபீல்டர் ஆயுஷ் அதிகாரி என் ஜிதேஷ் ஸோ கண்டிப்பாக இந்த காம்போ ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக அவன் கையில் இதை சேஞ்ச் பண்ணுவார்ன்ற ஒரு கேள்வி அண்ட் அட்டாக்கிங் பொறுத்தவரைக்கும் ராஃபா அண்ட் நம்மளோட ஸ்பீடி விங்கர்ஸ் நிந்தா வின்சி பெரட்டோ ரைட் விங்கர் லெஃப்ட் விங்கர் அட்டாக்கிங் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சீல்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம ஜோடன் முறைக்கு மூவ் பண்ணலாம் பட் ஏகப்பட்ட கேள்விகளும் அவைட்டிங்கில் இருக்குது ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனர்ஷின்ஸ் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணிட்டாரு செகண்ட் ஆஃப்ல தான் இறங்கினார் பட் அந்த ஒரு இம்பாக்ட் கிடைக்கல ஸோ இந்த மேட்ச் மேபி அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் ஷோ பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லே அவன் கையில் அவர் வாய்ப்பு கொடுப்பாரா இல்லையா நம்ம தான் பார்க்கணும் ஸோ பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து ஸ்பாட்டுக்கான காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ சென்னையின் கீழ் கீழே கிட்டத்தட்ட ஈஸ்ட் பெங்கால் பெங்களூரும் இப்போ ரீசெண்டாக வின் பண்ணியிருப்பாங்க அண்ட் நார்த் ஈஸ்ட் இன்ட்ரெட்லாம் ரொம்ப ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு வராங்க ஆல்மோஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸில் இருக்கும் ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஏரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் சரி இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கும் டேபிள்ல சிக்ஸ்த் பொசிஷன் தங்களோட ஸ்பாட்டை இன்னும் நிரந்தரமாக நினைக்கப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணால் முன்னேறவும் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் என்னோட தாட் நான் சொல்லிட்டேன் உங்களோட தாட்டை அப்கமிங் லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம் லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி